தமிழகத்தில் புரியாத புதிரான மர்மங்கள் நிறைந்த இடங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகம் பல விந்தையான விஷயங்களை உள்ளடக்கியது. உங்களுக்கு அருகிலேயே கூட பல விந்தையான விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயம் விந்தையானது என்பதே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தெரிய வரும். இந்த வீடியோ பதிவில் தமிழ் நாட்டில் பல விந்தையான விஷயங்களை உள்ளடக்கிய 5 இடங்கள் குறித்து பார்க்கப் போகிறோம். 1. சிக்கல் முருகன் கோவில். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா நடக்கும். 6 நாள் நடக்கும். இந்த விழாவில் 6 ஆம் நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும். ஒவ்வொரு முருகன் கோவிலிலும் இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சிக்கல் முருகன் கோவிலில் சூரனை வதம் செய்ய முருகன் புறப்படும் முன்பு வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது முருகன் உற்சவம் சிலையில் முத்து முத்தாக வியர்வை சொட்டுவதை பார்க்க முடியும். இது எப்படி நடக்கிறது என மர்மமாகவே இருக்கிறது. சிலர் இது பன்னீர் துளிகள் என்றும் சிலர் இது பூமாலையில் உள்ள நீர் துளிகள் எனவும் கூறி வருகின்றனர். 2. தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. ராஜராஜன் சோழன் கட்டிய இந்த கோவில் தான் தமிழகத்தின் பெருமை மிகுந்த ஒரு அடையாளமே. ஆனால் இந்த கோவிலில் உள்ள ஒரு சிற்பம் குறித்த மர்மம் இன்றும் இருக்கிறது. இந்தியாவிற்கு கப்பலில் முதலில் வந்தவர் வாஸ்கோடகாமா என்று வரலாறு கூறுகிறது. இவர் 1498 இந்தியாவிற்கு கேரள பகுதி வழியாக வந்தார். ஆனால் இந்த கோவில் அதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த கோவிலில் உள்ள சிற்பத்தில் பிராஞ்சு அரசர் ராபர்ட் மற்றும் ஒரு சீன மனிதனின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது உண்மையில் அவர்கள் உருவம் தானா என தெரியவில்லை. ஆனால் அவ்வாறான பேச்சே இன்றும் இருக்கிறது. போக்குவரத்தே வளர்ச்சி பெறாத காலத்தில் ரஷ்ய மன்னர் குறித்து சீன மனிதர் குறித்து எப்படி தமிழ் நாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் என்பது ஆச்சரியமாகத்தான் உள்ளது. 3. ராமர் சேது பாலம். ராமாயண காலத்தில் சீதையை தேடி இலங்கைக்கு சென்ற ராமன் வானரங்களை வைத்து ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டினார். இந்த பாலம் தான் ராம் சேது பாலம் என அழைக்கப்படுகிறது. இந்த பாலம் நீருக்கடியில் இன்றும் இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஆடம்ஸ் பாலம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த பாலம் உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்ற தகவல் எங்கும் இல்லை. 4. நாச்சியார் கோவில் கல்கருடர். கும்பகோணத்தில் உள்ள நாச்சியார் கோவில் கல்கருடர் கோவில் உள்ள கல்கருடர் சிலை உற்சவம் வரும் போது குறிப்பிட்ட தூரம் செல்ல செல்ல அதன் எடை அதிகரித்து கொண்டே இருக்கும். முதலில் 2 பேர் தூக்கக்கூடிய எடையில் உள்ள இந்த சிலை வெளியே வரவர சுமார் 64 பேர் சேர்ந்து தூக்கும் அளவிற்கு எடை அதிகரிக்கும். பின்னர் மீண்டும் உள்ளே செல்ல செல்ல எடை குறையும். இது எப்படி சாத்தியம் என்பது சரியான புரிதல் இல்லை. 5. மகாபலிபுரம் வெண்ணெய் உருண்டை. மகாபலிபுரத்தில் பாறையில் நிற்கும் ஒரு கல் எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு இடத்தில் அப்படியே நிற்கிறது. சுமார் 20 அடி உயரத்தில் 250 டன் எடை கொண்ட இந்த கல் 1200 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே இடத்திலேயே நிற்கிறது. இதை கடந்த 1908 இந்த கல்லை அகற்ற யானைகளை வைத்து முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் ஒரு இன்ச் கூட அசைக்க முடியவில்லை. Thanks for watching. நன்றி. வணக்கம்.